ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் பென் ஜான்சன் எழுதிய வோல்போனேங்கிற பிளேயுடைய சமேஷனை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பென் ஜான்சனுடைய ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன். இவர் 11th June 1572 16th August 1637 வரைக்கும் வாழ்ந்த ஒரு இங்கிலீஷ் பிளே ரைட் அண்ட் போய்ட். இவர் காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை பாப்புலரைஸ் பண்ணவர். அப்படின்னா ரெனைசன்ஸ் மெடிக்கல் தியரி படி 4 லிக்விட்ஸ் ஹியூமன் பாடியில் ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகும்போது இண்டிவிஜுவலுடைய ஹெல்த்தும் மைண்ட் பாடி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதா இதனுடைய கான்செப்ட். அந்த 4 லிக்விட் என்னென்ன அப்படின்னா பிளட், பிளஜம், எல்லோ பைல், பிளாக் பைல். இதில் எல்லோ பைல் காலரையும் பிளாக் பைல் மெலன்கலியும் குறிக்கும். பென் ஜான்சன் காமெடி ஆஃப் ஹியூமருங்கிற அந்த கான்செப்டை இன் எவ்ரி மேன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹியூமர் அப்படிங்கிற அவருடைய ஒர்க்கில் யூஸ் பண்ணியிருக்கார். இவருடைய ஃபேமஸ் பிளேஸ் சீஜனஸ் ஹிஸ் ஃபால், கேட்டிலைன், இது ரெண்டும் ட்ராஜடி. இது ஒர்க் அவுட் ஆகாதனால ஹியூமருக்கு தன்னை மாற்றிக்கிட்டார். இவருடைய அதர் ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னென்ன அப்படின்னா எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர், எவ்ரி மேன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹியூமர், வோல்போனே த ஃபாக்ஸ், த ஆல்கெமிஸ்ட், பார்த்தலோமியோ ஃபேர், த ஐல் ஆஃப் டாக்ஸ், எபிகோன் ஆர்ட்ஸ், த சைலண்ட் விமன், எக்ஸெட்ரா. இவர் ஜேம்ஸ் 1 பீரியடில் ஷேக்ஸ்பியர் அடுத்து செலிப்ரேட் பண்ணப்பட்ட ஒரு ஃபேமஸ் ட்ராமாட்டிஸ்ட். இப்போ வோல்போனே பற்றி பார்க்கலாம். இது ஒரு காமெடி பிளே. இதை வந்து சிட்டி காமெடினும் பீஸ்ட் ஃபேபிள்னும் சொல்கிறாங்க. இந்த பிளேயுடைய செட்டிங் வெனிஸ், இட்டாலி. இப்போ இந்த பிளேயுடைய கேரக்டர்ஸ் பார்க்கலாம். வோல்போனே த புரோட்டகானிஸ்ட், இவர் வந்து கிரீடி ரிச் மேன். மோஸ்கா அவருடைய சர்வெண்ட். இவரை ஃப்ளைனோ, வால்டேர் லாயராக இருக்கிறவரை வல்ச்சர்னோ, கார்பாஷியோங்கிறவர் ஒரு மைசர், அவரை ராவன்னு சொல்கிறாங்க. பொனாரியோ கார்பாஷியோடைய சன்னு. கார்வீனோ அவரை கேரியன் குரோனோ, அவர் ஒரு மெர்ச்சன்ட், அவருடைய ஒய்ஃப் சீலியா. இதில் சில மைனர் கேரக்டர்ஸும் இருக்காங்க. சார் பாலிடிக் வுட் பி, அவர் ஒரு இங்கிலீஷ் மேன். லேடி பாலிடிக் வுட் பி, அவங்கள பேரட்னும். பெரி கிரைன், அவர் வந்து இங்கிலீஷ் ட்ராவலர்னு சொல்கிறாங்க. வால்போனேக்கு சில அசிஸ்டன்ட்ஸும் இருக்காங்க. அவங்க நானோ, ஆண்ட்ரோகைனோ, காஸ்ட்ரோன், இவர் ஒரு யூனக். அது மட்டும் இல்லாமல் அவோகேட்ரி, இவங்க யாருன்னா வெனிஸ் ஜட்ஜஸ். இப்போ நம்ம பிளேயுடைய சம்மேஷன் பார்க்கலாம். பிளே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு எபிஸ்டைல் அண்ட் ப்ரொலாக் இருக்குது. எபிஸ்டைலில் இந்த பிளேயை பென் ஜான்சன் ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு டெடிகேட் பண்ணுறாரு. மோரோவர் அதை மோஸ்ட் ஈக்குவல் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரொலாகில் பென் ஜான்சன் இந்த பிளேயோடைய எய்மை பற்றி சொல்கிறாரு. என்ன அப்படின்னா காமிக்கலாகவும் இருக்கும், மீனிங்ஃபுல் லெசன் டீச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மோரோவர் ப்ரொலாக் மூலியமாக பென் ஜான்சன் இந்த பிளே எழுதுறதுக்கு 5 weeks எடுத்துக்கிட்டதாகவும், சிங்கிள் ஹேண்டட்லி அவரே தான் எழுதுனதாகவும் சொல்கிறாங்க. ஆக்ட் 1 வோல்போனே ஹவுஸில் நடக்குது. வோல்போனேங்கிறவர் வெல்த்தி மேன். காலையில் எந்திரிக்கும் போதே கோல்டை பார்த்துட்டு தான் எந்திரிப்பார். அது வந்து அவருக்கு ஒரு ஹாப்பினஸ். அவருடைய வாழ்நாளில் பணத்தை மட்டுமே சேகரிக்கணுங்கிறது தான் அவருடைய இன்டென்ஷன். எந்த ஒரு வேலைக்கும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய அசிஸ்டன்ட்ஸான நானோ, ஆண்ட்ரோகைனோ, காஸ்ட்ரோனை கூப்பிட்டு ஒரு ஸ்கிட் ப்ளே பண்ண சொல்கிறாங்க. அந்த ஸ்கிட்டுடைய கான்செப்ட் சோல் ஆஃப் பித்தகரஸ், அண்ட் ஆன்ஷியன்ட் கிரீக் ஃபிலாசபர் அண்ட் மேத்தமெட்டிஷியன். இது எதை பற்றினது அப்படின்னா சோல் மைக்ரேஷன். ஃபைனலாக இந்த ஸ்கிட்டில் பித்தகரஸோடைய சோல் யாருடைய பாடிக்கு போகுது அப்படின்னா ஆண்ட்ரோகைனோ. அது ஒரு காமிக்கலான கான்செப்டோட முடியுது. வோல்போனே அண்ட் மோஸ்கா சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க நிறைய வெல்த்தை சேர்க்கறதுக்கு. என்ன அப்படின்னா வோல்போனேக்கு வாரிசு கிடையாது. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட சொத்து, தன்னை யார் பார்க்க வர்றாங்களோ, அதுவும் அவங்க நிறைய ப்ராப்பர்ட்டியோடு வந்து பார்க்குறவங்களுக்கு தன்னோட சொத்து அப்படிங்கிறது மோஸ்காவுடைய பிளான். ஃபஸ்ட்டு யார் வர்றாங்க அப்படின்னா வால்டேர் த லாயர். அவர் ஒரு ஆன்டிக் பிளேட்டோடு வந்து வோல்போனே மீட் பண்ணுறாங்க. அவர்கிட்ட மோஸ்கா அடுத்த வாரிசு நீ தான், வோல்போனேயோட சொத்து உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்பாஷியோ த ஓல்ட் மேன் வராரு. அவர் ஓபிஎச், அதாவது மெடிசின் அண்ட் பேக் ஆஃப் கோல்ட் காயின்ஸ் கொண்டு வந்து பார்க்குறாங்க. அவருக்கு அப்புறம் கார்வீனோ வராரு. இவர் வந்து ஒரு மெர்ச்சன்ட், அவர் பேர்ல் அண்ட் டைமண்ட் கொண்டு வந்து வோல்போனேயை பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் லேடி வுட் பி பாலிடிக், அவங்க வந்து பார்க்குறாங்க. அவங்கள பார்க்கும்போது வோல்போனேக்கு அவங்க கூட பெட்டை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ மோஸ்கா வந்து இவ பியூட்டிஃபுல் கிடையாது, இவளோட பியூட்டிஃபுல்லான லேடி இந்த வெனிஸில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வோல்போனே அது யாருன்னு கேட்கும்போது மோஸ்கா அது கார்வினோவோடைய ஒய்ஃப் சீலியான்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் சீலியாவை பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஆக்டோவுடைய சம்மேஷன் பார்க்கலாம். இது கார்வினோவுடைய ஹவுஸில் நடக்கிற மாதிரி செட் ஆயிருக்கு. இதில் ஒரு பேரலல் பிளாட்டும் இருக்குது. சார் பாலிடிக் அண்ட் பெரிகிரைன் அவங்க இங்கிலாண்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அண்ட் வெனிஸோடைய பியூட்டியை அட்மையர் பண்ணுறாங்க. இது இந்த பிளேயோடைய சப் பிளாட்டு தான். கார்வினோவுடைய ஸ்ட்ரீட்டில் வால்போனே அண்ட் அவருடைய சர்வன்ட்ஸ் வந்து
டிஸ்கைஸில் சீலியாவை ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, வால்போனே ஸ்காட்டா ஆஃப் மேனுட்டா ஒரு வெல் நோன் மவுண்ட் பேங்கர் டிஸ்கைஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா மேஜிக்கல் அல்லது மெடிசினல் வேல்யூஸ் உள்ள ஒரு ஆயில் அல்லது ஹர்ப்ஸ் விற்கிறவராக வர்றாரு. அப்போ அவர் ஒகிலியோ டெல் ஸ்காட்டோ அப்படிங்கிற ஒரு ஆயிலை பற்றி அட்வர்டைஸ் பண்ணுறாரு. அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள க்ரௌட் எல்லாம் கேதர் ஆகிறாங்க. அதுபோல் அதே மாதிரி அவங்களுடைய ஹவுசஸில் இருந்தும் மாடியில் சிலர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒன்று சீலியா. டிஸ்கைஸில் இருக்கிற நம்ம வால்போனே தான் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், அதில் ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது, அதனால் நீங்கள் ஹேண்ட் கர்ச்சீஃபை டாஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுபோல் சீலியாவும் மாடியில் இருந்து அவங்களோட ஹேண்ட் கர்ச்சீஃபை வால்போனேக்கு டாஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்த கார்வினோ ரொம்ப கோவப்பட்டு சீலியாவை திட்டுறாங்க. தான் வீட்டுக்கு வந்த வால்போனே மோஸ்கா கிட்ட கண்டிப்பாக சீலியாவை அடைஞ்சு தீரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு பிளான் போடுறாரு மோஸ்கா. தான் கார்வினோ வீட்டுக்கு போய் வால்போனேங்கிறவர் ரெக்கவர் ஆகிட்டார், என்ன காரணம் அப்படின்னா ஒகிலியோ டெல் ஸ்காட்டோ அப்படிங்கிற எலிசர் அதாவது மெடிசினல் வேல்யூ ஆயிலை யூஸ் பண்ணதுனால ரெக்கவர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. மோரோவர் லூப்போ அப்படிங்கிற ஒரு டாக்டர் அவருடைய வேர்ஜின் டாக்டரை வால்போனேக்கு கொடுக்கறதா பிளானில் இருக்காருன்னு சொல்கிறாரு. இதில் என்ன பிளாட் அப்படின்னா, மாஸ்கா கார்வினோவை கன்வின்ஸ் பண்ணி அவரோட ஒய்ஃபான சீலியாவை தானே வால்போனேக்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறது தான் இதனுடைய பிளாட்டை. மோஸ்கா நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. அதாவது கார்வினோ சீலியாவை கொடுத்துட்டாருங்க அப்படின்னா வால்போனே இறந்ததுக்கப்புறம் வால்போனேயோட சொத்து எல்லாமே கார்வினோக்கு தான் அப்படின்னு சொல்லி அவரை சம்மதம் வாங்குறாரு. இப்போ நம்ம ஆக்ட் 3 பார்க்கலாம். இந்த சீனில் பொனாரியோ அதாவது கார்பாஷியோட சன் வந்து மாஸ்காவை திட்டுறாரு. ஆனால் மாஸ்கா வந்து அழுது சமாளிச்சிடுறாரு. இதை பார்த்த உடனே பொனாரியோவுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்து தான் மோஸ்காவை அந்த மாதிரி திட்டிருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணுறாரு. அந்த சீனில் லேடி உட் பி பாலிடெக் வர்றாங்க. அவங்க என்ன கம்ப்ளைண்ட்டோடு வர்றாங்க அப்படின்னா, சார் பாலிடெக்ங்கிறவர் அனதர் உமனோட இந்த வெனிஸ் நாட்டில் சுற்றுறாரு அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த பிளாட்டுக்கு காரணமும் மோஸ்கா தான். அவர் நிறைய பொய் சொல்லுவார்ல, அதில் இதுவும் ஒரு பொய் தான். அவங்க வால்போனேயோட ஹவுஸ்லேருந்து போகும்போது அவங்களுக்கு ஒரு கேப் அதாவது அவங்களே பண்ண ஒரு கேப்பை அவங்க ப்ரெசன்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ மோஸ்கா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பொனாரியை கூட்டு வந்து இந்த இடத்துல ஒளிஞ்சிடணுக்கோ, உங்கள் அப்பா வந்து உமல எவ்வளோ கோபமாக இருக்காருங்கிறத நான் காட்டுறேன் அப்படின்னு கூப்பிட்டு வந்து பொனாரியோவை கேலரியில் வெயிட் பண்ண சொல்கிறாரு. மோஸ்கா கார்பாச்சியோ வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அந்த இடத்துக்கு கார்வினோ அண்ட் சீலியா வர்றாங்க. இதை பார்த்த மோஸ்கா பொனாரியா வெயிட் பண்ண சொல்லிவிட்டு கார்வினோவையும் சீலியாவையும் வால்போனேக்கிட்ட கூட்டு போகிறாங்க. சீலியாவை பார்த்த வால்போனே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் சீலியாவுக்கு என்ன பிளான்னே புரியலை. ஏன்னா கார்வினோ வால்போனே ஹவுஸில் ஒரு ஃபீஸ்ட் நடக்குது, வா அதுக்கு போகலான்னு சொல்லி தான் கூட்டு வந்திருப்பாரு. விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் சீலியா கார்வினோ மேலே ரொம்ப கோவப்படுறாங்க. சீலியாவை வால்போனேவோட பெட்ரூமில் விட்டுட்டு கார்வினோ அண்ட் மாஸ்கா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ வால்போனே ராபர்ட் ஹெரிக்ஸ் போயம் அதாவது டு த வர்ஜின்ஸ் டு மேக் மச் ஆஃப் டைம் அப்படிங்கிற போயத்தை பாடி சீலியாவை இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கிறாங்க. பட் சீலியா ஷவுட் பண்ண சத்தம் கேட்டு பொனாரியோ அந்த இடத்துல வந்து சீலியாவை ரெஸ்கியூ பண்ணுறாங்க. அப்படி பொனாரியோ காப்பாற்றிட்டு போகும்போது மாஸ்கா கூட வரும்போது அவரையும் வூன் பண்ணிவிட்டு அதாவது காயப்படுத்திட்டு பொனாரியோ சீலியாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே கார்பாஷியோ வராரு. அவர்கிட்ட மாஸ்கா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னோடைய பையன் இங்கே வந்தால் உன்னை கொல்லணும்னு ஆசைப்பட்றான், பாரு என்னையே குத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு போய் சொல்கிறாரு. கார்போஷியோ கிட்ட நீ தான் வால்போனேயோட அடுத்த வாரிசுன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட வால்டைர் ரொம்ப கோவப்படுறாரு. ஏன்னா வால்டர்கிட்டையும் அதே போய் தான் இவர் சொல்லியிருக்காரு. கார்பாஷியோ அந்த இடத்த விட்டு போன உடனே மாஸ்கா வால்டைரை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு. அதாவது கார்பாஷியோங்கிறவர் ஒரு ஓல்டு மேன் தான், அவர் செத்ததுக்கப்புறம் எப்படியும் வால்போனோடைய சொத்து எல்லாம் உனக்கு தான் வரப்போகுது, அது இல்லைனாலும் பொனாரியோ அவங்க அப்பாவை கொல்லணும்னு ஆசைப்பட்றான், கண்டிப்பாக அந்த சொத்து உனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஆக்ட் 4 பார்க்கலாம். இதில் சார் பாலிடிக் அண்ட் பெரிகிரைன் கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகுது. அதில் சார் பாலிடிக் அவரோட குவாலிட்டியான டைரியில் எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணுற டெக்னிக்கு வந்து எவ்ரிடே ஆக்ஷனாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பெரிகிரைன்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. பேர்லலாம் என்ன சீக்வன்ஸ் நடக்குது அப்படின்னா, கோர்ட்டில் பொனாரியாவும் சீலியாவும் கன்விக்ஸாக கூட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஏன்னா பொனாரியா அப்பாவை கொலை பண்ணுறதாகவும் சீலியா அவன் ஹஸ்பண்டுக்கு தப்பாக நடந்துக்கிறதாகவும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஏன்னா வாலட்சையர் தான் லாயர். இதில் மோஸ்கா என்ன பிளான் பண்ணியிருப்பார் அப்படின்னா, லேடி உட்பீட்டை ஒரு பொய் சொல்லியிருப்பார். அதாவது சீலியா தான் அவள் ஹஸ்பண்டு கூட இருந்த ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அதை கேட்ட லேடி உட்பி அந்த கோர்ட்டில் வந்து ஆமாம் சீலியா தான் என் ஹஸ்பண்ட் கூட இருந்தா அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பொய் சொல்லுவார். வால்டைர் மேலும் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, சீலியாவுக்கும் பொனாரியாவுக்கும் ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேஸை ஃபினிஷ் பண்ண பார்ப்பார். இந்த சீனில் என்ன நடக்கும் அப்படின்னா, மாஸ்காவுடைய பிளான் படியும் வால்போனேயோடைய பிளான் படியும் வால்டைர்ங்கிற லாயர்
பொனாரியோ சீலியாவுக்கு எதிராக நிறைய சாட்சி ரெடி பண்ணி அவங்கள ரெண்டு பேரும் கன்விக்ஸ் அப்படின்னு அந்த ஜட்ஜஸ் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ஆக்ட் ஃபைவோடைய சம்மேஷன் பார்க்கலாம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டு, ஏன்னா எல்லா கேரக்டர்ஸுடைய ரியல் கலர் இதில் ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பொனாரியோவும் சீலியாவும் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணதுனால வோல்போனே ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். வோல்போனே மோஸ்காவை ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்ணுவார். அப்போ வோல்போனே தனக்காக கோர்ட்டில் வாதாடின அந்த வால்டயருக்கு கொஞ்சம் ஷேர் கொடுக்கலான்னு பிளான் பண்ணும்போது மோஸ்கா இன்னொரு பிளானோட வருவார். என்ன அப்படின்னா, வோல்போனே செத்து போயிட்டதாகவும் அந்த ப்ராப்பர்ட்டியை மோஸ்காவுக்கு கொடுத்துட்டதாகவும் சொல்லிடலாம். ஸோ வால்டயர், கார்பாஷியோ, கார்பினோ வந்து ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் சொல்கிறாரு. வோல்போனே செத்துட்டாருங்கிற நியூஸை பாஸ் பண்ண உடனே வால்டயர் வந்து பார்க்க வர்றாரு. அதுபோல் கார்பாஷியும் வர்றாரு, கார்வினோவும் வராங்க. அந்த டைமில் மாஸ்கா ஒரு வில் எடுத்து ரீட் பண்ணுறாரு. அந்த வில்லில் என்ன எழுதியிருக்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, வால்போனோடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே மாஸ்காவுக்கு கொடுக்குறதா அந்த வில்லில் எழுதியிருக்கிறதா இவங்க ஒரு சின்ன ட்ராமா போடுறாங்க. இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே ரொம்ப டிஜெக்டட் ஆயிடுறாங்க. ஆனால் ரியலாக பிளேயில் என்ன நடக்குது அப்படின்னா, மாஸ்கா வால்போனையோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் வால்போனையை தனியாக விட்டுறலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொண்டு வர்றாரு. மீன் வாயில் வால்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கோர்ட்டுக்கு போயிட்டு வால்போனேங்கிறவர் இறந்துட்டாவதும் பொனாரியோ அண்ட் சீலியா நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லியும் கேட்குறாரு. மாஸ்காவுடைய பிளான் தெரிஞ்ச வால்போனே அவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு டைரெக்டாக கோர்ட்டுக்கு போயிட்டு, நானும் சாகலை, சாகாத நான் எப்படி என்னுடைய ப்ராப்பர்ட்டியை மாஸ்காவுக்கு எழுதி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. வால்போனே உயிரோட கோர்ட்டில் இருக்கிறத பார்த்தோன்னே எல்லாருக்குமே செம ஷாக்கிங் ஆயிடுது. இதை பார்த்த ஜட்ஜஸ் என்ன தீர்ப்பு கடைசியில் கொடுக்குறாங்க அப்படின்னா, லாயராக இருக்கிற வால்டயரை டிஸ்பார் பண்ணணும்னும், கார்பாஷியோடைய சொத்தெல்லாம் அபகரித்து அவரோட பையனுக்கு கொடுத்துடணுன்னும், கார்வினோ 3 times சீலியா கொண்டு வந்த டவுரியா அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிட்டு அவரை டாங்கி மேலே டாங்கி ஹேட் போட்டு வெனஸை சுத்த விடுறாங்க. ஃபைனலாக அந்த 2 major கேரக்டர்ஸான வால்போனேவை பிரசன்க்கும் மாஸ்காவை ஸ்லேவாகவும் அனுப்பிடுறாங்க. கிரீடினஸ் லீட்ஸ் டு டிஸ்ட்ரக்ஷன், இதுதான் இந்த பிளேயோடைய கான்செப்ட். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.